Hi all, welcome to Zebu School video and moreover to my whiteboard series. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி வீடியோஸில் நம்ம ஆப்ஷன் தான் என்னது, அதேமாதிரி ஆப்ஷன் பையிங் தானது, செல்லிங் தானதுன்னு பார்த்துருந்தோம். ஏதோ எல்லாத்தோடைய அட்வான்டேஜஸ்ஸு டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் பையராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டைம் உங்களை கில் பண்ணிடும், ப்ராபிலிட்டி உங்களை கில் பண்ணிடும், ட்ரெண்டும் மொமெண்ட்டும் தான் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெண்டு கொஞ்சம் லத்தார்ஜிக்காக பண்ணாலும் ஓகே, இதர் ப்ராபிலிட்டி சைட்லையும் சரி டைம் சைட்லையும் சரி உங்களை காப்பாற்றும். பட் ஆனால் ட்ரெண்டு ஒரேடியாக தப்பாயிடுச்சு அப்படின்னா பெரிய ரிஸ்கில் உங்களை வலிச்சு விட்டுரும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் ஸ்ப்ரெட்ஸ் அது என்ன ஸ்ப்ரெட்ஸு அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஆப்ஷனல் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ரிஸ்க்குன்றது தான் மெயின் கான்செப்ட். ஸோ எல்லாமே வந்து ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நான் இங்கே இந்த ஸ்ப்ரெட்டுன்றதை என்ன மீன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரிஸ்க் இருக்கும், அந்த ரிஸ்க்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கலாம். நீங்கள் பயிராந்தால் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டைமாக உங்களுக்கு கில் பண்ணிடும், அதேமாதிரி மொமெண்டம் இல்லைனாலும் கில் பண்ணிடும் அப்படின்றது ஆகிடும், கரெக்டு தானே? அப்போ ஒரு பையராக இருக்கிறீங்க, மார்க்கெட் வந்து அண்டர்லைங் புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஒரு பையராக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பே ஆஃப் எப்படி இருக்க போகுது? ஸோ ஒரு சின்ன லாஸ் இருக்க போது இங்கே வந்து ப்ராஃபிட் இருக்க போகுது, கரெக்டு தானே? கரெக்டாக இந்த சின்ன லாஸும் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கும்போது தான் சின்னதாக இருக்குது. பட் இது ஒரு 5000 ரூபாய் இருக்குன்ற பட்சத்தில் இது வந்து இன்ஃபினிட்டி இருக்குன்ற பட்சத்தில் இருக்குது. ஸோ ஆனால் டிப்ளாய்டு கேபிட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு 5 செட்டு 10 செட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செட்டு அப்படின்னா 50000 ரூபாய் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10 செட்டுக்கு எவ்வளோ வரப்போது? 50000 ரூபா வரப்போது. இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப தான் இந்த ரிஸ்க்கை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம கேட்குறோம். ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஸோ டைம் வேல்யூ குறைஞ்சிரும். நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மூவ் நீங்கள் நினச்ச மாதிரி வரலை அப்படின்னா அந்த டைம் வேல்யூ போயிடும் அப்படின்றதும் ஒரு கான்செப்டாக இருக்குது, கரெக்டு தானே? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த ரிஸ்க்கை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புலிஷ்னஸ்க்கு ஒரு டார்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட்டுக்கான ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் ஈக்குவலாக செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்ப்ரெட்டுன்ற மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிஸ்க் வந்து கம்மியாகிடும். ஏன் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் 100 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்திருப்பீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸ்ப்ரெட்டுன்ற பேரில் 100 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க, ஒரு 50 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிடுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடப்போகுது? நெட்டு உங்களுக்கு குறைஞ்ச போயிட போகுது. ஏன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கலை, நெட்டாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க. அப்போ இதில் 10 லாட் பண்ணிங்கனாலும் 25000 ரூபாய் தான் உங்களுக்கு ரிஸ்க் வரப்போகுது, கரெக்டு தானே? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிஸ்க்கை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தான் இதுக்கு ஸ்ப்ரெட்டுன்றது வந்துச்சு. ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பே ஆஃப் இருக்குது, அப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு சின்ன ரிஸ்க்கு மேலே போயிட போகுது, அதுக்கப்புறம் இப்படி நின்றோம். இங்கே இன்ஃபினைட்டுன்னு கிடையாது, இங்கேயும் ஃபைனட்டாக வரப்போகுது, இங்கேயும் ஃபைனட்டாக வரப்போகுது, இதுதான் ஸ்ப்ரெட்டு. ஸோ இதை எப்படி பண்ணலாம்? ஸ்ப்ரெட்ஸுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது அண்டர்லையிங் மேலே போனால் ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் கால்டு புல்லிஷ் ஸ்ப்ரெட்டு. அதேமாதிரி அண்டர்லையிங் கீழே வந்தால் தான் என்னோடய ப்ராஃபிட் வரப்போகுது, அதாவது உங்கள் பே ஆஃபில் இதுதான் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது, இங்கே வந்து மைனஸாக இருக்க போகுது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கீழே வந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால் பியரிஷ் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். புல்லிஷோ பியரிஷோ நீங்கள் காலை வச்சும் பண்ணலாம், போட்டு வச்சும் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் பயராக பண்ணுறப்ப இங்கே காலை வச்சு பண்ணிட்டீங்க, அதை செல் பண்ணுறதுனால இது புல் கால் ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஏன்னா நீங்கள் அண்டர்லைங் மேலே இருக்குன்னு சொன்னீங்க, இந்த இடத்துல பை பண்ணீங்க, இந்த இடத்துல செல் பண்ணிட்டீங்க, அதுவும் காலை வச்சு பண்ணிக்கிங்க, அதனால இது புல் கால் ஸ்ப்ரெட்டுன்னு ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இதை பண்ணிக்கலாம். இது பையர் மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக பையருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க்கு தான் பிரச்சனையாக இருக்கும். பட் ஆனால் செல்லருக்கு பார்க்குற பட்சத்தில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதே நீங்கள் புட்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரப்போகுது? அன்லிமிட்டடாக உங்களுக்கு இன்ஃபினிட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ரிஸ்க் வரப்போகுது நெகட்டிவாக, கரெக்டாக? இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு புட்டை செல் பண்ணுறீங்க, அதனால தான் இந்த இடத்துல இந்த வருது. அப்போ இந்த ரிஸ்க்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு புட்டை பை பண்ணிட்டீங்கனால போதும், என்ன ரிவார்டு இருக்கும்? நீங்கள் 100 ரூபாயில் செல் பண்ணியிருந்திருப்பீங்க, 50 ரூபாயில் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிஸ்க்கையும் ரிவார்டையும் அது ஆக்சுவலாக இது செல்லருக்கு ரொம்பவே பெரிய யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும். பையருக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது, ஏன்னா பையருக்கு இருக்கிறதே சின்ன ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க்கை நெகோஷியேட் பண்ணுறது ஓகேவாக இருக்கும். பட் ஆஸ் அ செல்லராக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் ஸ்ப்ரெட்ஸை. ஸோ வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப், தாமோதரன்.